விளையாட்டை பற்றி படம் எடுக்கலாம், ஆனால் விளையாட்டாக படம் எடுக்கக்கூடாது. இந்த அனுபவம் இயக்குனர் சுசீந்திரனுக்கு நிறையவே இருக்குது. தன்னுடைய முதல் படமான வெண்ணிலா கபடி குழு மூலமாக மாபெரும் வெற்றியுடன் திரையுலகில் கால் பதித்த இயக்குனர் சுசீந்திரன் கிரிக்கெட்டை மையப்படுத்தி ஜீவா, மகளிர் கபடியை மையப்படுத்தி கெனடி கிளப் போன்ற படங்களை இயக்கியிருந்தாலும் முதல் படம் தந்த வெற்றியைப் போல் பெரிய வெற்றியை அதற்கு பிறகு பெற முடியவில்லை. அனுபவம் தான் ஒருத்தருக்கு சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. இயக்குனர் சுசீந்திரனுக்கு முந்தைய படங்களில் கிடைச்ச அனுபவங்கள் கை கொடுத்துச்சா? வணக்கம், இது ஹாட் அண்ட் கூல் மீடியா வழங்கும் ஹாட் அண்ட் கூல் சினிமா ரிவ்யூ. இந்த விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள சாம்பியன். சமீபத்தில் நம்ம பல படங்களில் பார்த்த நார்த் மெட்ராஸ் தான் கதைக்களம், ஃபுட்பால் தான் பின்னணி. நேஷ்னல் லெவலில் நடக்கிற போட்டியில் பங்கெடுத்து ஜெயிக்கணுங்கிறது தான் நாயகனோட கனவு. இதில் புதுசாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு உட்கார்ந்தா ஒரு புதுமுகம் தான் ஹீரோ. அப்போ சரின்னு சீட்டில் நல்லா சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸாக படம் பார்க்கலான்னு சரிஞ்சா இயக்குனர் சுசீந்திரன் மெல்ல மெல்ல நம்ம நிமிர்ந்து உட்கார வச்சு அடுத்து என்னன்னு யோசிக்க வச்சிடுறாரு. விஸ்வா ஃபுட்பால் கிரவுண்டில் பேக் கிக் அடித்து கிராஃபிக்ஸ் உதவி இல்லாமல் கோல் போடும்போது இவர் அறிமுக நடிகரா இல்லை வட சென்னையில் இருந்தே ஒரு பையனை பிடிச்சு நடிக்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு கேரக்டரோட பொருந்தி வராரு. ஸ்கூல் பையனாக வரும்போதும் சரி, கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, காதல் காட்சிகளில் சற்று இறுக்கம் தெரிஞ்சாலும் உடல் அளவில் தெரியும் மாற்றமும் தன்னுடைய எதிரிகள்கிட்ட அவர் வெளிப்படுத்துகிற கோபமும் சண்டை காட்சிகளில் காட்டுற வேகமும் அவருக்குள் இருக்கும் ஒரு நல்ல நடிகனை வெளிக்காட்டியிருக்கு. சித்திரம் பேசுதடி திரைப்படத்தின் நாயகன் நரேன் நடித்தா நாயகனாக தான் நடிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்காமல் சமீப காலமாக கேரக்டர் ரோல்ஸில் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது ஆரோக்கியமான முடிவு. ஃபுட்பால் கோச்சாக வரும் அவர் நாயகனுக்கு நல்ல ஒரு கார்டியனாகவும் இருந்து அப்பப்போ அட்வைஸ் பண்ணி கைட் பண்ணும்போது ஒரு நிஜ கோச்சாகவே நம்ம கண்களுக்கு தெரிகிறாரு. சௌமிகா பாண்டியன் நாயகனின் பள்ளி பருவத்து தோழியாக காதலியாக வராங்க. கல்லூரியில் படிக்கும்போது மிருணாலினி ஜோடியாக வந்தாலும் பின்னவரை விட முன்னவருக்கு ஸ்கோப் அதிகம். ஸ்டண்ட் சிவா வில்லனாக மிரட்டியிருக்காரு. லோக்கல் கவுன்சிலராக வரும் அவர் தனக்கு எதிராக யார் மூச்சு விட்டாலும் அவங்கள போட்டு தள்ளுற கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்திருக்காரு. மனோஜ் பாரதிராஜா நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரைப்படத்தில் தலை காட்டியிருக்காரு. சின்ன வேடத்தில் வந்தாலும் கோல்டு ஸ்டார் கோபி திரவியமாகவே நம்ம மனசில் பதிஞ்சிடுறாரு. நாயகனின் அம்மாவாக வரும் வாசவி, பிச்சைக்காரன் வினோத் போன்றோர் அந்தந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்க. தினேஷ் காசியின் சண்டை பயிற்சி இயல்பாகவும் அதே சமயம் விறுவிறுப்பாகவும் வெளிப்பட்டிருக்கு. தியாகுவின் படத்தொகுப்பு ஆரம்பத்தில் காட்சிகளை முன்னுக்கு பின்னாக போட்டு சற்று குழப்பி இருந்தாலும் அடுத்தடுத்து சஸ்பென்ஸின் முடிச்சுகளை அவிழ்த்து குழப்பத்தை தெளிய வைத்து நம்மை காட்சிகளோடு கட்டி போட்டிருக்கு. சேகரின் கலையில் சுஜித் சாரங்கன் ஒளிப்பதிவு நார்த் மெட்ராஸை நம்ம கண்முன்னால் கொண்டு வந்திருக்கு. வட சென்னையின் இண்டு இடுக்கு விடாமல் அனைத்து இடங்களிலும் தனது கேமராவை கொண்டு பூந்து விளையாடி நேட்டிவிட்டியோடு பதிவு செஞ்சு கொடுத்துருக்கு. அருள் கரோலியின் இசை தேவைப்படும் போது மட்டும் ஒலித்து காட்சிகளை அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கு. பாடல்கள் மாண்டேஜாக வந்தாலும் ஒருமுறை கேட்கும் போதே மனசை தொடுது. சமீப காலமாக சுசீந்திரனுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேள்வி கேட்டவங்களுக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு தைரியமாக சொல்லும்படியாக ஆக்ஷன் ரிவெஞ்ச் கலந்து ஸ்போர்ட்ஸ் படத்தை யதார்த்தமாக கொடுத்து நல்ல கதை தான் என்றைக்குமே ஹீரோன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு இயக்குனர் சுசீந்திரன். சாம்பியன் சாதிப்பான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி ஓகே கொடுத்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.